ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். என்னை தொட்ட இயேசு என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் தொடுதலை நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு நாள் நம்மை வந்து சந்தித்தார், நம்மை தொட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை, ஒரு நல்ல ஒரு அனுபவம். வேதாகமத்தில் கூட பார்த்திருந்தால் இயேசு கிறிஸ்து சிலரை தொட்டதினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததை பார்க்கிறோம். குஷ்டரோகியை தொட்டார், அவனுடைய குஷ்டரோகம் நீங்கினது. குருடனை தொட்டார், அவன் பார்வையடைந்தான். கூனியை தொட்டார், அவர்கள் நிமிர்ந்தார்கள். செவிடனை தொட்டார், அவனுடைய காதுகள் திறந்தது. பாடையை தொட்டார், வாலிபன் பிழைத்து கொண்டான். இப்படி இயேசுவால் தொடப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை போலத்தான் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட பேசுவதற்காக நின்றிருக்கிற நானும் இயேசுவால் தொடப்பட்ட அந்த அனுபவத்தை, இயேசுவால் நான் தொடப்பட்டதனால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை உங்களோடு பேச நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் டி ராஜ்குமார். நான் பிறந்து வளர்ந்து இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் நிலையை பார்க்கும் பொழுது 50 ஆண்டுகள் முடிய போகிற தருணத்தில் நான் இருக்கிறேன். இந்த 50 ஆண்டுகால வாழ்க்கையிலே இயேசு எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார், என்னை தொட்டார், என்னை நடத்தினார் என்ற என் வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு பிரயோஜனம் உண்டாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கும் இந்த அருமையான சேனல் ஜெயம் டிவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, ஸ்தோத்திரங்களை நான் நேரெடுக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் என்ற ஒரு ஊரிலே பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாய் தகப்பன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினாலே அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில், ஒரு பாரம்பரிய திருச்சபையில் அவர்கள் இருந்ததினாலே அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நானும் கிறிஸ்தவ மகனாக அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் வளர்க்கப்பட்டேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில சோகத்தின் பக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் சில சோகத்தின் பக்கங்கள் இருக்கிறது. ஸோ அதை குறித்து வெளிப்படையாக என்னால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாவிட்டாலும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 4வது வயதிலே என்னுடைய தாயும் தகப்பனும் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். என்னை என்னுடைய அப்பாவினுடைய அப்பா அம்மா, அதாவது என்னுடைய தாத்தா பாட்டி, அவர்கள் தான் என்னை வளர்த்தார்கள். ஒரு 8 வயது இருக்கும் அந்த சமயத்தில், நான் 3வது படித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில், என்னை பார்ப்பதற்காக என்னுடைய தாய் கிராமத்திற்கு வருவார்கள். அந்த கிராம பள்ளிக்கூடத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் பள்ளிக்கூடத்தில் என்னை வந்து பார்க்க வருவார்கள். எனக்கு அவர்கள் தான் என்னுடைய தாய் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வந்து என்னை பார்த்து விட்டு செல்வார்கள். ஒரு முறை என்னுடைய வகுப்பின் ஆசிரியர் அவர்தான் சொன்னார், இவர்கள் தான் உன்னுடைய அம்மா என்று எனக்கு அடையாளம் காட்டினார்கள். ஸோ என்னை பெற்றெடுத்த தாயவே என்னுடைய 8வது வயதில் தான் இவர்கள் என்னுடைய தாய் என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த தருணங்கள் எனக்கு இருந்தது. அதற்கு பிறகு ஒரு விடுமுறை நேரத்தில், அதே 3வது வகுப்பு நான் படித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில், விடுமுறை நாட்களில் என்னுடைய அம்மா வந்து கூட்டி கொண்டு போனார்கள். கொஞ்சம் அந்த விடுமுறையில் என்னோடு கூட இந்த பையன் இருக்கட்டும் என்று சொல்லி என்னுடைய தாத்தா பாட்டியும் அனுப்பி வைத்து விட்டார்கள். நான் என்னுடைய அம்மாவிடத்தில் அந்த தாராபுரம் என்ற ஊருக்கு வந்தேன். அந்த விடுமுறை காலத்தில் என்னுடைய அம்மா என்னை ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, நல்ல ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டாங்க. இப்படி நிறைய நல்லா உபசரித்து என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. விடுமுறை முடிந்து என்னுடைய தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்தார்கள். ஆனால் நான் போக மறுத்துட்டேன். ஏன்னா அம்மாவுடைய அந்த பாசமும் அவர்களுடைய அந்த உபசரிப்பும் என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. எனக்கு கிராமத்தில் தாத்தா பாட்டிக்கிட்ட அவ்வளவு சுகபோகமோ அவ்வளவு வளமையும் எனக்கு கிடையாது. சாகின அம்மாவினுடைய இந்த உபசரிப்பில் நான் ரொம்ப மயங்கி நான் அம்மாக்கிட்டேயே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். என்னுடைய தாத்தா பாட்டி கண்ணீரோடு அவங்க விடைபெற்று போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய தாத்தா பாட்டியை நான் சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இறந்து போன செய்தியை மட்டுமே நான் கேள்விப்பட்டேன். இந்த சமயத்தில் என் அம்மாக்கிட்ட வந்து நான் அங்கே தாராபுரத்தில் நான் படிக்க தொடங்கினேன். ஆனால் என்ன துரதிருஷ்டமோ அது தேவ சித்தமோ எனக்கு தெரியல, என்னுடைய அம்மாவுடைய அன்பும் எனக்கு நிரந்தரமாக கிடைக்கவில்லை. ஒரு 9 ஆண்டுகள் கிட்டத்தட்ட என்னுடைய 17வது வயது வரைக்கும் என் அம்மாவோடு நான் இருந்தேன். என் அம்மாவுக்கு சில வியாதிகள் ஏற்பட்டது. குறிப்பாக அவர்கள் டிபி நோயினாலே பாதிக்கப்பட்டார்கள். டிபி நோயினாலே பாதிக்கப்பட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த 17வது வயதிலே
நான் எங்கு போவது, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் ஒரே மகன், எனக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆக அந்த சமயத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய பெரியம்மா அவர்கள் என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். என்னுடைய அம்மாவுடைய அக்கா அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள். அதற்கு பிறகு நான் சென்னைக்கு வந்து என்னுடைய பிளஸ் டூ படிப்பை முடித்தேன். அதற்கு பிறகு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிப்பை படித்தேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் என்னுடைய தாய் எப்பொழுதுமே என்னை திருச்சபைக்கு போக ஊக்கப்படுத்துவார்கள். அவர்கள் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தினாலே கஷ்டத்தினாலே அவங்க திருச்சபைக்கு வர மறுத்துட்டாங்க. ஆனால் என்னை எப்பொழுதுமே திருச்சபைக்கு போக சொல்லுவார்கள். சிறு வயதிலேயே வேதாகமத்தை வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது, ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் சென்னைக்கு வந்து நான் என்னுடைய 17வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு திருச்சபையில் நான் ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இடரல், அந்த ஒரு இடரல் எனக்கும் ஏற்பட்டது. நான் டிப்ளமோ படிக்க பாலிடெக்னிக்கில் சேர்ந்தேன். டிப்ளமோ படித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. அந்த டைமில் நான் அதிகமாக சினிமா படங்களை பார்க்க தொடங்கினேன். சிறு வயதிலிருந்து அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் சென்னைக்கு வந்த பிறகு அதிகமாக நான் பார்க்க தொடங்கினேன். எனக்கு நிறைய சிநேகிதர்கள் உண்டு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சினிமா தியேட்டருக்கு போவது வழக்கம். ஆகையினால நானும் சினிமா பைத்தியமாக மாறிவிட்டேன். நிறைய சினிமாக்கள் பார்க்கக்கூடிய வழக்கம் எனக்கு இருந்தது. அந்த சினிமாக்களில் வரக்கூடிய அந்த கற்பனை காட்சிகள், ஏழையாக இருக்கிற பையன் திடீர்னு பணக்காரன் ஆகிறதும், தன்னுடைய துன்பத்தின் காலத்தில் தன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, தன்னுடைய துன்பத்துக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ, அவர்களெல்லாம் வளர்ந்த பிறகு அவர்களையெல்லாம் பழி வாங்க வேண்டும், பகைக்க வேண்டும் அப்படிங்கிற காட்சியெல்லாம் அந்த சினிமாக்களில் உண்டு. இதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போனது. ஆக எனக்குள்ளாக என்னுடைய அப்பாவை பற்றி ஒரு வெறுப்பு இருந்தது, என்னுடைய வாழ்க்கையை பற்றி வெறுப்பு இருந்தது. இந்த காலகட்டத்தில் நான் மது பழக்கத்திற்கும் அடிமையானேன். அதனால் நீங்கள் ரொம்ப மோசமான குடிகாரனெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஏதோ கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷ காலத்துக்கு அந்த குடிப்பழக்கத்துக்கும் நான் அடிமையானேன். இந்த ஒரு சமயத்தில் நான் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை 17வது வயதில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவனாக இருந்தாலும் கூட, அதற்கு பிறகு 19-20 வயதுகள் வரும் பொழுது நான் ஒரு மாய்மால கிறிஸ்தவனாக இருந்தேன். எப்படி என்றால், ஞாயிற்றுக்கிழமையானால் நான் ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷனையாக சபைக்கு போவேன், ஊழியங்களில் பங்கெடுப்பேன், சுவிசேஷ ஊழியத்திற்கு கிராமங்களுக்கெல்லாம் போவோம், அங்கே பிரசங்கம் செய்வேன், சாட்சியெல்லாம் சொல்லுவேன். எப்பொழுதாவது என்னுடைய சொந்த ஊருக்கு நான் போனால் அந்த இடத்துல என்னுடைய தாய் மாமா அவர்கள் ஒரு திருச்சபையில் உபதேசியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலும் அவர்கள் எனக்கு பிரசங்கம் செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் எனக்கு தருவார்கள். ஆனால் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணினாலும், சனிக்கிழமை நான் இந்த மது பழக்கம் எனக்கு இருந்ததுனாலே மதுபானம் குடிப்பேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் சனிக்கிழமை முடிந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சபையில் சென்று பிரசங்கம் செய்வேன். இப்படிப்பட்ட ஒரு வேஷம் போடுகிற ஒரு கிறிஸ்தவனாக நான் இருந்து கொண்டிருந்தேன். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை நீங்கள் ஒருவேளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால், இந்த பையன் எப்படின்னு அந்த டைமில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொன்னால், எல்லாருமே 100க்கு 100 அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ராஜ்குமாரா, ராஜாவா, ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், தாழ்மையான பையன், ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னு தான் எல்லாருமே என்னை குறித்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒருத்தர் கூட என்னை வந்து இவர் மோசமான பையன், இவன் கெட்ட பையன், இவன் கெட்ட வார்த்தை பேசுவான், இவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு வேஷதாரியாக வாழ்ந்துட்டுருந்தேன். இந்த சமயத்தில் தான் எனக்கு இயேசு கிறிஸ்து என்னை சந்திக்கிற ஒரு தருணம் ஏற்பட்டது. 1992 வருஷம் இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. இந்த சம்பவத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த சம்பவம் நிகழ்ந்திராவிட்டால் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாக நின்றிருக்கவே மாட்டேன் அப்படிதான் நான் நம்புகிறேன். அந்த சம்பவம் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சாராயம் குடிக்க, மது குடிக்க போய்விட்டார்கள். நானும் அவர்களிடத்தில் சொல்லுகிறேன், நானும் உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு மது குடிக்க வருகிறேன் என்று சொல்லுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணணுப்பா,
நீ காசு கொடுத்தா வா, இல்லைன்னா வர வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எங்கள் அம்மாக்கிட்ட, அதாவது எங்கள் பெரியம்மா கிட்ட நான் காசு வாங்கி தரேன், இப்போ கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் கூட சேர்ந்து போனேன். அன்றைக்கு நடந்த சம்பவம் என்னென்னா, எல்லாருமே மது குடித்து விட்டு வந்துட்டோம். அதிகமான போதை நிமித்தமாக நான் வீட்டில் வந்து படுத்துட்டேன், தூங்கிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் என்னோடு கூட மது குடித்த என்னுடைய நண்பர்களில் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் குடியிருந்த பகுதியில் இருந்த ஒரு அரசு அலுவலகத்தில் போய் கலாட்டா பண்ணியிருக்கிறாங்க. ஆக அந்த அலுவலகத்தில் இருந்தவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த நண்பர்களை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா அடிச்சிட்டாங்க. அதில் ஒரு நண்பர் யார் கூடெல்லாம் சேர்ந்து குடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தகவலை சொல்ல மறுத்துட்டார். ஆனால் இன்னொருடைய நண்பர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வழி தாங்க முடியாமல் சொல்லிட்டார். ஆக நான் சாயந்தரமாக போதை எல்லாம் தெளிந்து தூக்கம் கலைந்து விளையாட்டு மைதானத்துக்கு நான் போகும்போது அங்கிருந்தவர்கள் என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்படி போலீஸ் உன்னையும் தேடுகிறது, நீ சிக்கினா அவ்வளோதான், உன்னை தோலை உரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை பயமுறுத்துகிறாங்க. அப்போ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த டைமில் நான் ஞானஸ்நானம் எடுத்த சபை இருக்கிற இடத்துக்கு நான் ஓடினேன். அந்த சபையில் அந்த சபையை பராமரிக்கிற அந்த பொறுப்பில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணங்கிட்ட சொல்லி, அண்ணா நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே திருச்சபையில் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் நான் பழக்கமான பையனாக இருந்ததுனால அவர் ஒன்றும் விசாரிக்காமல் சரின்னு சேர்த்துக்கிட்டார். அந்த ரெண்டு மூணு நாட்கள் கழித்து அதற்கு பிறகு திரும்ப என்னுடைய பெரியப்பாவை மூலமாக ஸ்டேஷனில் போய் சமாதானம் பேசி கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த டைமில் நான் அனுபவித்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அடி வாங்கினாங்க, ஆனால் எனக்கு ஒரு அடி கூட கிடைக்கல. என்னை காவல்துறையில் இருந்தவங்க போலீஸ்காரங்க யாருமே என்னை அடிக்கலை. இந்த சமயத்தில் கர்த்தருடைய சத்தம் என்னோடு பேசுகிறதை நான் கேட்கிறேன். என்ன சொன்னாருன்னா, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை என்னை உடைத்து போட்டது. இவ்வளவு ஒரு மாய்மாலக்காரனாக, வேஷதாரியாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக என்னை காட்டிக்கொண்டு, இப்படி ஒரு என்ன சொல்வது, முகத்திரை அணிந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொன்னாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னார். அந்த வார்த்தை என்னை மிக தொட்டது. இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன். அப்போ தான் நான் உணர்ந்து பார்த்தேன், இந்த உலக வாழ்க்கையில் என்னை நேசிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு எல்லாருமே என்னை வெறுக்க தொடங்கினாங்க. எல்லாருமே என்னை பார்த்து, ஐயோ நீ இவ்வளவு மோசமான ஆளா, இவ்வளவு நாளாக இவ்வளோ வேஷம் போட்டுட்டு இருந்தியா, இவ்வளவு தூரம் நீ நடந்திருக்கிறியே என்று சொல்லி எல்லாருமே என்னை பகைக்க தொடங்கினாங்க, என்னை வெறுக்க தொடங்கினாங்க. என் மேலே பாசம் காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ தான் நான் உணர்ந்தேன், சிறு வயதிலிருந்து அப்பாவுடைய பாசம்னா எனக்கு என்னென்னு தெரியாது. எத்தனையோ குழந்தைகளை அப்பாமார்கள் தூக்கி கொண்டு போவதை பார்க்குறோம், தோல் மேலே தூக்கிட்டு போகிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா மடியில் படுத்து தூங்குறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா கிட்ட ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட, இது வரைக்கும் இப்பொழுது எனக்கு 50 வயதாகிறது, இந்த வருடம் வரைக்கும் என்னுடைய தகப்பனுடைய தோளில் சாய்ந்து கொள்ளவோ, என்னுடைய அப்பாவுடைய மடியில் படுத்து கொள்ளவோ, என் அப்பா கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவதற்கோ கூட இதுவரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி அப்பாவுடைய அன்புனா என்னன்னே தெரியாமையே வளர்ந்துட்டேன். அதே சமயம் என்னுடைய அம்மாவுடைய அன்பு எனக்கு நிரந்தரமாக கிடைக்கல. கொஞ்ச நாள் தான் அதை அனுபவிக்க முடிந்தது. அதற்கு பிறகு அவங்க இறந்துட்டதுனால அந்த அன்பும் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. கூட பிறந்தவங்க அன்பு எப்படி இருக்கும் அது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் ஒரே பிள்ளையாக பிறந்துட்டதுனால எனக்கு கூட பிறந்தவங்க என்னுடைய அன்பு, அண்ணனுடைய அன்போ, தம்பியுடைய அன்பு, அக்காவுடைய அன்பு, தங்கச்சியுடைய அன்புன்னா அதெல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது. ஓரளவுக்கு எனக்கு நண்பர்களுடைய அன்புனா தெரியும். ஏன்னா எனக்கு இருந்த அந்த வட்டம் அவ்வளவுதான், நண்பர்கள் வட்டம் மட்டும்தான். ஆனால் நண்பர்கள் வட்டம் கூட அதுவும் கூட போலியானது, அதுவும் ஆபத்தானது அப்படிங்கிறத அந்த 92 வருஷத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தின் மூலமாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல இயேசு பேசின அந்த வார்த்தை, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த சத்தம், அந்த வார்த்தை என் உள்ளத்தில் துணித்த போது என்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று ஒப்புக் கொடுத்தேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் தெரியுங்களா? இந்த தேவனுடைய அன்பை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு
தேவனுடைய அன்பை அறிவிக்கிறது தான் என்னுடைய வேலை. நான் என்ன படிப்பு படித்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, தேவனுடைய அன்பை பிரசங்கம் செய்வது, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் என்று சொல்லி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுடைய சாட்சிகளை சொல்லும்போது அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், தரிசனம் கண்டேன் என்று சொல்லுவார்கள், சொப்பனத்தில் பேசினார் என்று சொல்லுவார்கள். சிலர் வந்து ஊழியக்காரர்கள் எங்கள் தலைமையில் கை வைத்து ஜெபித்து தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த அனுபவம், 92 வருஷத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தில் தேவன் என் உள்ளத்தில் பேசின அந்த ஒரு வார்த்தை, இப்பொழுதும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி போட்டது. நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பணியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் வேதாகம கல்லூரி படிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன்னுடைய அம்மா சாகும் தருவாயில் என்னுடைய பையனை நல்லா பார்த்துக்கோ, அவனை என்ன படிக்க விரும்புகிறானோ அதை படிக்க வைன்னு சொல்லிட்டு போனாங்க. உன்னை டிப்ளமோ வரைக்கும் தான் எங்களால் படிக்க வைக்க முடிஞ்சிருக்கு, பரவாயில்ல, இந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலையை தேடிக்கோ, உங்கள் அம்மா அரசு வேலையில் இருந்ததுனால அவங்க வேலை உனக்கு கிடைச்சதுன்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் மறுத்துட்டேன். ஏன்னா என்னுடைய இருதயம் எல்லாம் தேவனுக்காக பணி செய்ய வேண்டும், தேவனுடைய அன்பை அறிவிக்க வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருந்தது. அது மட்டுமல்ல, நான் சென்னை துறைமுகத்தில் ஓராண்டு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் படித்தேன். அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடித்த பிறகு சென்னை துறைமுகத்திலிருந்து எனக்கு வேலை வாய்ப்பும் வந்தது. அந்த வேலை வாய்ப்பையும் உதறி தள்ளிவிட்டேன். வேண்டாம், இந்த வேலை வந்தால் நான் ஆண்டவருக்காக பணி செய்ய முடியாது என்று சொல்லி நான் மறுத்துட்டு நான் ஊழியத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்றேன். அப்பொழுது என்னுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் சொல்லிவிட்டார்கள், அப்படி என்றால் உன்னுடைய இஷ்டம், ஆனால் உன்னுடைய படிப்புக்காக, அதாவது இனிமேல் நீ படிக்க போகிற என்று சொல்லுகிற பைபிள் காலேஜ் படிப்பு, அதுக்கு நான் உதவி செய்ய முடியாது என்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்பொழுது நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையை ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யாட்டி நான் எப்படி படிப்பேன், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அப்போ நான் வேதாகம கல்லூரியில் நான் அப்ளிகேஷன் போடும்போது அந்த பிரின்ஸிபால் அன்னைக்கு இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, வழக்கமாக எல்லாருக்கும் வாங்குகிற ஃபீஸை விட உனக்கு பாதி ஃபீஸ் தான், ஆகையினால நீ பாதி ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அந்த பைபிள் காலேஜில் படிக்கணுன்னா 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். 1995 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்டலோடு சேர்த்து. ஆனால் எனக்கு அந்த பணம் கூட கிடையாது. அதனால் அவர் சொல்லிட்டார், நீ பாதி ஃபீஸ் கட்டினா போதும் அப்படின்னு. சரி, இப்போ 2500 ரூபாய் கட்டணுமே, அதுக்கு எங்கே போகிறது, அதுக்கு பணம் வேணுமே, அது என்ன செய்கிறது, செமஸ்டர் ஃபீஸு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டி ஆகணும். அந்த சமயத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த, உடன் ஊழியக்காரனாக இருந்த அந்த திருச்சபையில் ஒரு சகோதரி, அந்த குடும்பம், அவங்க என்ன செய்கிறாங்க, பிரதர் நாங்கள் உங்களுக்காக ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய 3 ஆண்டு கால அந்த பிடிஹெச் படிப்பு இப்படி தான் நான் படித்து முடித்தேன். 98 நான் வேதாகம கல்லூரி முடித்து வெளியே வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அந்த பாரத்தின் அடிப்படையில் சென்னை கொரட்டூர் என்ற ஒரு கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கி இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தின் காலத்தில் நிறைய அனுபவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமானால் நமக்கு நேரம் போதாது. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி கர்த்தரை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சாட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருமணம், என்னுடைய திருமணம் ஒரு சாட்சியாகத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது, என்னுடைய திருமண சமயத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எனக்கு பெண் பார்க்க தொடங்குகிறேன். ஏன்னா ஊழியத்துக்கு வந்துட்டோம், திருச்சபை ஊழியம் தொடங்குகிறோம். ஸோ திருமணம் செய்யாமல், மனைவி இல்லாமல் ஊழியம் செய்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆகினாலே திருமணம் செய்ய தீர்மானித்து நான் பெண் தேடுகிறேன். நிறைய இடத்துல பெண் பார்த்தோம். ஒரு இடத்துல என்னுடைய ஜாதியை காரணம் காட்டி பெண் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு இடத்துல என்னுடைய டாக்டரின், என்னுடைய உபதேசத்தை குறித்து கேள்விப்பட்டு அது நிமித்தமாக பெண் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு இடத்துல எனக்கு குடும்பமே இல்லை, அப்பா அம்மாவே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பெண் கொடுக்க மறுத்துட்டாங்க. இப்படி பலர் எனக்கு பெண் கொடுக்க முன் வரலை. அப்பொழுது
இப்பொழுது என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய எஸ்தர் கன்னிகா பரமேஸ்வரி அவர்களை நான் பெண் பார்த்த பொழுது அந்த குடும்பத்தாரும் கூட முதல்ல தயங்கினாங்க. ஆனால் என்னுடைய மாமனார் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, பாவம் தாயில்லாத புள்ள, நம்ம இவருக்கே நம்முடைய பெண்ணை கொடுப்போம், ஊழியக்காரன் சொல்கிறாரு, அதனால் அவருக்கே நம்முடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று அவங்க முடிவு பண்ணி எனக்கு திருமணம் நடந்தது. இப்பொழுது கர்த்தர் எனக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். ஸோ அவங்க ரெண்டு பேருமே, ஒரு மகள் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க, இன்னொரு மகள் இப்போ பிளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக திருமண காலத்திலும் கூட பார்த்திங்கன்னா அநாதை என்ற ஒரு பெயர் இருந்தது, யாருமே இல்லை என்ற ஒரு பெயர் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏற்ற துணையை கொடுப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படி இல்லையா, ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்கிறவர். அந்த பிரகாரமாக ஏற்ற துணையாக எஸ்தர் கன்னிகா பரமேஸ்வரி அவர்களை திருமணம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 20 ஆண்டு காலம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நாங்கள் சந்தித்த எல்லா அனுபவங்களிலும் என்னுடைய மனைவி ரொம்ப பக்கத்துணையாக இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நின்று இந்த ஊழியத்தில் எனக்கு ஆதரவாக இருந்துட்டு வராங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு கிடைத்தது நான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்றே நான் கருதுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாராட்டின ஒரு ஆசீர்வாதம். அடுத்ததாக ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாகவே சபை ஊழியங்களை பற்றி படிக்கும்போது பார்க்கும்போது நிறைய பாஸ்டர்ஸ் சொல்ல நான் இப்படி சாட்சி கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் சிறியதாக ஆரம்பித்தோம், ரொம்ப ஒரு குடும்பத்தை வச்சு ஆரம்பித்தோம், ஆனால் இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை பிரான்ச் சர்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னென்னா, ஐயோ நம்ம சர்ச் அப்படியெல்லாம் வளரவே இல்லையே, அப்படியெல்லாம் நிறைய பிரான்ச் சர்ச்சஸ்லாம் உருவாகவே இல்லையே, அப்படியெல்லாம் நம்முடைய சபையில் இது வரைக்கும் அந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கூட எனக்கு அந்த கேள்வி இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய நடத்துதலை நான் புரிந்து கொண்டேன். என்னென்னா, உன்னுடைய ஊழியம் மக்களை இயேசுவிடம் வழி நடத்து, தேவனுடைய அன்பை அவர்களுக்கு அறிவித்து தேவனிடத்தில் வழி நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸோ அந்த அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஊழியத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுவாக எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளும் எனக்கு நடந்தது. பொதுவாக பொருளாதார பிரச்சனை பெரும்பாலும் ஊழியக்காரர்கள் சந்திக்கக்கூடியது. அடுத்தது, சொந்த இடம் இல்லாவிட்டால் அடிக்கடி இடம் மாற்றக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சபை மக்கள் சிலர் வந்து நம்ம கூட இருந்தே நமக்கு குறை சொல்லுவாங்க, நம்மை பற்றி தூற்றுவாங்க, நமக்கு விரோதமாக ஏதாவது பேசுவாங்க, அப்படிப்பட்ட அனுபவங்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். இது பொதுவாக எல்லா ஊழியக்காரர்களுமே சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஊழியக்காரரும் மறுக்க முடியாது. என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பு. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு குறைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய பலன், தேவனுடைய ஒத்தாசை, அதுதான் நம்மை ஊழியத்தில் தொடர்ந்து ஓட செய்கிறதா இருக்கிறது. சாகில இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில் தேவனுடைய அப்படிப்பட்ட அற்புதமான நடத்துதலை என்னால் அனுபவிக்க முடிந்திருக்கிறது, என்னால் பார்க்க முடிந்திருக்கிறது, என்னால் உணர முடிந்திருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் சாட்சியாக அறிவிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, என்னை தொட்ட இயேசு என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையை இயேசு தொட்டார். என் வாழ்க்கையை தொட்டபோது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் அதை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை இயேசு தொடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஒருவேளை என்ன விதமான மாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையே விரும்பாத மக்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உங்களை இயேசு தொடும்போது, இயேசுவின் தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் மாற்றம் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அந்த மாற்றத்தை இந்த உலகம் கண்டு ஆச்சரியப்படும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாற்றத்துக்குள்ளே எங்களை கொண்டு செல்வார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஜெயம் டிவி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களால் முடிந்த காணிக்கைகளையும் இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தாங்குங்கள். இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் தேசங்களில் பரவ
அநேக ரட்சிக்கப்பட அநேக மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இந்த ஊழியம் நாளுக்கு நாள் பெருகவும் விருத்தியாகவும் நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி நேயர்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி வழியாக உம்முடைய நாமம் இந்த தேசங்களில், உலகத்தின் பல பகுதிகளில் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுவதற்காக நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தை குறித்த தரிசனத்துக்காகவும் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினதற்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பெருக வைத்து இதன் மூலமாக அநேக மக்கள் பயனடைய கிருபை பாராட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் உம்முடைய தொடுதல் வருவதற்காக நன்றி. அந்த தொடுதலால் அவர்கள் வாழ்க்கையில் நீ கொண்டு வரப்போகிற அற்புதமான மாற்றங்களுக்காய், அதிசயமான மாற்றங்களுக்காய், ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்காய் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்தவர், ஆண்டவரே சவுல் என்கிற மனிதனை பவுலாக மாற்றி கொடுத்தவர், இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவதற்காக உம்மையே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.